தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூர் அதுல்ய நாதேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் 223வது தேவார தலம் அறகண்டநல்லூர். இத்தலத்தின் புராண பெயர் அரயணி நல்லூர் மற்றும் திருவரையணி நல்லூர் என்று அழைக்கப்பட்டது. இத்தலத்தின் மூலவர் அதுல்ய நாதேஸ்வரர் என்றும் அரயணிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு இறைவன் சுயம்பு லிங்கமாக மேற்கு பார்த்தபடி ருத்ராட்ச பந்தலின் கீழே அருள்பாலிக்கிறார். இத்தலத்தின் அம்பாள் அழகிய பொன்னம்மை என்றும் ஸ்ரீ சௌந்தர கனகாம்பிகை என்ற திருநாமங்களையும் பெற்றிருக்கிறார். இவ்வாலயத்தின் தலமரம் வில்வம், தீர்த்தம் தென்பெண்ணை ஆறு. இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த ராஜகோபுரம் ஒரு பெரிய பாறையின் மீது கட்டப்பட்டுள்ளது. கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர். இவரே இத்தலத்தின் தல விநாயகர். இந்த விநாயகருக்கு முன்பு இடதுபுறம் கையில் தாளமேந்திய நிலையில் திருஞான சம்பந்தர் வீற்றிருக்கிறார். விநாயகருக்கு அருகில் விஸ்வநாத லிங்கம் அமைந்துள்ளது. இறைவனின் கருவறையை சுற்றிலும் அகழி போன்ற அமைப்பு காணப்படுகிறது. கருவறை சுற்றில் நடராஜர் சபையும் நவகிரக சன்னதியும் பைரவரும் கல்லில் வடித்துள்ள நாராயணர் மற்றும் நர்த்தன கணபதி சக்கரதாரியாக நின்ற திருநிலையில் மகாவிஷ்ணு ஆகியோரின் சன்னிதிகளும் அமைய பெற்றுள்ளன. சப்த மாதர்கள் வரிசையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிச்சுற்றில் அண்ணாமலையார் சன்னதியும் அமைந்துள்ளது. இத்தலத்தில் முருகன் ஒரு திருமுகத்துடனும் 6 கரங்களில் ஆயுதங்களுடனும் வள்ளி தெய்வானையுடனும் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரர் வலது காலை தூக்கி காகத்தின் மீது வைத்தபடி வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார். இவருக்கு அருகிலேயே மற்றொரு சனீஸ்வரர் நின்ற திருக்கோலத்தில் தனியாக காட்சியளிக்கிறார். திருவண்ணாமலை வரும் வழியில் ரமண மகரிஷி இவ்வாலயத்திற்கு வந்து அதுல்ய நாதேஸ்வரரை வணங்கிவிட்டு அதன் பின்னரே திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரை வழிபட்டிருக்கிறார். இவருக்கு இவ்வாலயத்தில் தனி சன்னதியும் இருக்கிறது. ராமலிங்க வள்ளலார் இவரை வணங்கி பாடல்களும் பாடியிருக்கிறார். மகாபலி மன்னனிடம் 3 நிலம் கேட்டு அவரை அடக்கிய மகாவிஷ்ணு உயிரை கொன்ற தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமானை வேண்டினார். அவர் பூலோகத்தில் தன்னை வழிபட்டு வர உமது தோஷம் நீங்கும் என்று கூறினார். அதன்படி பல தலங்களுக்கும் சென்ற மகாவிஷ்ணு கடைசியாக இத்தலத்திற்கு வந்து சிவனை வழிபட்ட பொழுது சிவபெருமான் இவருக்கு காட்சி தந்து விமோசனம் அளித்திருக்கிறார். மகாவிஷ்ணு பூலோகம் வரும்பொழுது தேவியை அழைத்து வரவில்லை. ஸ்ரீதேவியும் மகாவிஷ்ணுவை தேடி இத்தலத்திற்கே வந்து சேர்ந்து விடுகிறார். இந்த இருவருக்கும் சிவபெருமான் காட்சி தந்தருளியிருக்கிறார். மகாவிஷ்ணு இங்கு வழிபட்டதை குறிக்கும் விதமாக பிரகார சுற்றில் கையில் பிரயோக சக்கரத்துடனும் மகாவிஷ்ணுவும் ஸ்ரீதேவியும் இருக்கிறார்கள். ஸ்ரீதேவியின் கையில் உள்ள ஒரு தண்டத்தில் பறவையும் அவளுக்கு இடதுபுறம் ஒரு பெண்ணும் வலப்புறத்தில் விலங்கு முகம் கொண்ட ஒரு ஆணும் இருக்க ஸ்ரீதேவி வித்தியாசமான திருக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். இத்தலத்தில் நீலகண்ட முனிவர் தான் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் வேண்டி பல சிவதல யாத்திரை சென்றார். அவர் திருவண்ணாமலை செல்லும் வழியில் தென்பெண்ணை ஆற்றில் நீராடிவிட்டு சிறு குன்றாக இருந்த இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது தூரத்தில் இருந்த திருவண்ணாமலையை இங்கிருந்தே தரிசித்த முனிவருக்கு இந்த இடத்திலேயே சிவனை வழிபட வேண்டும் என்று ஆசை வந்தது. சிவனை எண்ணி இவ்விடத்தில் தவம் செய்து வழிபட்டிருக்கிறார். அவருக்காக மனம் இறங்கிய சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்து வந்து இங்கு முனிவருக்கு திருக்காட்சி அளித்து சாப விமோசனமும் கொடுத்தருளியிருக்கிறார். நீலகண்ட முனிவர் சிவபெருமானிடம் தனக்கு இவ்விடத்தில் அருளியது போல இங்கிருந்து அனைவருக்கும் நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த முனிவருக்காக சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி அரையணிநாதர் என்று பெயர் பெற்றிருக்கிறார். அரை என்றால் பாறை என்றும் அணி என்றால் அழகு என்றும் பொருள். பாறை மீது அழகாக அமைந்திருப்பவர் என்பதால் சிவபெருமானுக்கு இத்திருப்பெயர் வந்திருக்கிறது. கோவிலுக்கு வெளியில் பாறைகளுக்கு இடையில் உள்ளது பீமன் குளம். பாஞ்சாலி நீராடுவதற்காக இந்த குளத்தை பீமன் வெட்டியதாக புராண செய்திகள் மூலம் தெரிய வருகிறது.
ராஜகோபுரத்தின் அடிவாயிலில் குடைவரை கோவில்களாக 5 அறைகள் உள்ள பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது இந்த குகைகளில் தங்கியிருந்துள்ளார்கள். வனவாசம் முடிந்து 18 நாட்கள் போருக்கு பிறகு நாட்டை திரும்ப பெற்ற பாண்டவர்கள் பட்டாபிஷேகம் முடிந்ததும் குடும்பத்தாரோடு மீண்டும் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு சென்றிருக்கிறார்கள். 63 ஒருவரான திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்த பொழுது பிற சமயத்தினர் கோவிலை அடைத்து வைத்து சுவாமி வழிபாட்டை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி கதவை திறந்து மீண்டும் வழிபாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் எளிதாக சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பிரதோஷ நந்தி வலதுபுறமாகவும் அதிகார நந்தி இடதுபுறமாகவும் சற்று சாய்ந்திருக்கிறது. இன்றளவும் அந்த இரண்டு நந்திகளும் அப்படியே சாய்ந்த நிலையில்தான் இருக்கிறது இத்தலத்தில். திருஞான சம்பந்தர் தன் பதிகத்தில் அறகண்டநல்லூர் இறைவனை தலையினால் தொழும் பெருமை மிக்கவர், தடுமாற்றம் நீங்குவர் என்றும், பழி பாவங்கள் நீங்க பெறுவார்கள் என்றும், அவரை அன்போடு நினைப்பவர்களின் வலிய வினைகள் மாயும் என்றும், பாவங்களும் கழியும் என்றும், சிவபிரான் திருவடிகளை தொழுது போற்றி தொழுதால் குற்றமற்றவர் வாழும் சிவலோகத்தை அடைவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திருஞான சம்பந்தர் இங்கு வந்து அரயணிநாதரை வணங்கி பதிகம் பாடிவிட்டு திருவண்ணாமலைக்கு செல்ல விரும்பினார். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அவரால் திருவண்ணாமலைக்கு செல்ல முடியவில்லை. எனவே இக்கோவிலேயே அண்ணாமலையாரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார். அவர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இன்றளவும் இத்தலத்தில் காணப்படுகிறது. பின் இங்கிருந்தே தூரத்தில் தெரிந்த திருவண்ணாமலையாரை குறித்தும் பதிகம் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருவண்ணாமலை லிங்கம் மூலவர் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையே தனியாக அமைந்திருக்கிறது. திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலையாரை வணங்கி பதிகம் பாடிய இடத்தில் ஒரு பீடத்தின் மீது அவரது இரண்டு பாதங்களும் காணப்படுகிறது. இந்த இடத்தில் இருந்து பார்த்தால் திருவண்ணாமலையை முழுவதுமாக பார்க்க முடியும். திருமண தோஷம் நீங்கவும் புத்திர தோஷம் நீங்கவும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைக்கவும் ஏராளமான பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை இறைவியையும் வணங்குகிறார்கள். அப்படி அவர்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் மீண்டும் இத்தலத்திற்கு வந்து சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்து விசேஷ பூஜைகள் செய்து பிரசாதத்தை மற்ற பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு அதுல்ய நாதேஸ்வரர் திருக்கோவில் தினசரி காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். விழுப்புரத்திலிருந்து 35வது கிலோமீட்டரில் அதாவது திருக்கோவிலூர் செல்லும் சாலையிலேயே இத்தலம் அமைந்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து திருக்கோவிலூர் செல்லும் பேருந்தில் ஏறினால் அறகண்டநல்லூர் இறங்கி ஆலயத்தை வந்தடையலாம். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.